மீடியா நம்மளை அடிக்கடி பார்க்குறாங்க. என்னை ஏன் உதாரணம் சொல்லுன்னா, நான் ஒரு பங்கு, நீங்கள் 100 மடங்கு வாழ்க்கையில் பெருசாக வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு தடவையும் நான் என்னையே உதாரணம் சொல்கிறேன். எனக்கு முன்னோடியாக இருந்த மகத்தான கலைஞர்களெல்லாம், சரித்திரம் படைத்த கலைஞர்களெல்லாம் 70 வயதில் போயிட்டாங்க, 72 வயதில் போயிட்டாங்க. அவங்க உலக புகழ் பெற்ற கலைஞர்கள்லாம் அவ்வளோதான் அவங்களா வாழ முடிஞ்சது. அதையும் 65 வயசுலேயே அவங்க உடம்பு ரீதியாக பிரச்சனைகள்லாம் வந்துடுச்சு. நான் மகாபாரதம் படித்து பேச ஆரம்பிக்க போது அந்த எனக்கு 74 வயது முடிந்து விட்டது. 74 வயசுல உங்க அம்மா அப்பா பேரை கெடுத்துல மறந்து போகும். அந்த அளவுக்கு 74 வயசுல பேசுவதற்கு முன்னாடி 4.5 வருஷம் அதை பத்தி ஆராய்ச்சி செய்து அந்த நிகழ்வை நடத்தினேன். அதுக்கு முன்னாடி 67 வயதுல கம்பராமாயணத்தை ஒரு ஓராண்டுல 10,520 பாடல கம்பராமாயணத்தை ஓராண்டு ஆய்வு செய்து அதை 100 பாடல்களுடைய மொத்த ராமாயணத்தையும் செய்து முடித்தேன். இதெல்லாம் வந்து சாதனையா நீங்க பிரிச்சு பார்க்காதீங்க. உலகளவுல வச்சு பேசும்போது கம்பராமாயணம் என்ற மாபெரும் காவியத்தை 2 மணி 20 நிமிஷத்துல உலகத்தில் இதுவரை யாருமே பேசியதில்லை என்று சொல்கிறார்கள். 2 மணி 20 நிமிஷத்துல 100 பாடல் வழியாக பேசியதும் இல்லை சொல்கிறார்கள். ஒரு பேப்பர் ரெஃபரன்ஸ் எதுவும் கிடையாது சொல்றாங்க. ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம பேசியது யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். அது மாதிரி ராமாயணத்தை போல மகாபாரதம் என்பது 4 மடங்கு பெரிய மாபெரும் காவியம். அந்த 4 மடங்கு பெருசு 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதே போல 2 மணிக்கு 20 நிமிஷம் பேசி இப்போ 10,000 DVD போட்டு உலகம் பூரா போயிட்டு இருக்குது. இதுக்கு என்ன அடிப்படை என்று பார்த்தால், நீங்கள் உடம்பை பேண வேண்டும். உடம்பை நீங்கள் பாதுகாக்க இந்த முகம் இந்த கைகால் தான் உங்கள் அடையாளம். இதை தவிர்த்துட்டு பார்த்தா நீங்கள் ஒன்றுமையில் ஜீரோ தான். உடம்பை நீங்கள் பேண வேண்டும். உடம்பை 1958 இப்போ உட்காந்துக்கிற பெரியவர் வந்து அவருக்கு 92 வயசு ஆகுது. இன்னும் ஓவியம் வரையணும்னு ஆசைப்படுறேன். 1 மணி நேரத்துக்கு மேல பிரஷர் பிடிச்சா விரல வீங்கிடுது, அதனால வேண்டாம் என்று மகள் சொல்லியிருக்கிறான்னு சொல்றார். 92 வயது இன்னும் வரைய வேண்டும் என்று சொல்கின்றார். அவர் வந்து மைதாப்பூர் உள்ளவங்களும் மாத்துங்கார் உள்ளவங்களும் நியூஜெர்சியில் உள்ளவங்களும் காஃபி தான் உயிர் நாடி, உயிர் ஜீவன் வந்து மைதாப்பூர் வாசிகளுக்கு காஃபி, காஃபிலாம் உயிர் உடக்க மாட்டாங்க. அந்த இனத்திலே பிறந்த ஒரு மனுஷன் காஃபியை தொடவே இல்லை என்று 92 வயசு இருக்காரு. எனக்கு நான் தான் என்ன பத்தி பசி அணிஞ்சிருந்தேன். நான் காபி டேஸ்ட் பண்ணி 50 வருஷம் ஆகுது. இவர் பிறந்திருந்தே காபி சாப்பிடலங்க, இவனை வணங்க வேண்டாமா? 92 வயசு வாழ்ந்த ஒரு ரகசியமே அவர் அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துக்கிற ஒரு மகத்தான மனிதர்கின்றார். அதனால உடம்பை நீங்கள் பேணுவது பழகி கொள்ள வேண்டும். இல்லை, எங்க முன்னாடி ஒரு சகோதரி வந்திருக்காங்க. நாங்கள்லாம் காலையில 5 மணிக்கு 5:30 மணிக்கு வாக்கிங் போறவங்க. மாசம் பூரா வாக்கிங் போறத சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் கண்டிப்பா வாக்கிங் போவோம். 4 மணிக்கு காலையில் இருந்திருப்பேன். 4:30 மணிக்கு டாய்லெட் போயிட்டு வந்து 4:30 to 5 மணி வரைக்கும் வீட்டில் யோகா பண்ணுவேன். 5 to 10 குள்ள நேராக போட்டில் போய் 1.25 மணி நேரம் வாக்கிங் முடிப்போம். அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்து இந்த குழந்தைய ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு பழையபடி படிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கடைசி மூச்சு வரைக்கும் நீங்கள் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்றால் உடம்பு ஆரோக்கியம் என்றே நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இந்த எண்ணம்லாம் எப்போ வந்ததுன்னா, எல்லா என் குழந்தைங்க தான், இந்த உலகத்தில் நீங்கள் வந்து பிறந்த அடையாளமாக எதாவது பண்ணணும்னா, ஒன்று உங்களுக்கு வந்து லட்சிய நோக்கம் வேண்டும். லட்சிய நோக்கம் உங்களுக்கு வேண்டும். அதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டும், கல்வி வேண்டும், ஒழுக்க வேண்டும். இந்த விஷயம் இருந்தால் ஜெயக்குமார் நாளைக்கு காலையில் அவன் சந்திரவனத்தை கூட போயிட்டு வருவான். அந்த மாதிரி உலகத்தை எங்கே வேணாலும் போகலாம். அந்த சாதைக்கு இந்த அடிப்படை 4 விஷயம், லட்சியம் வேண்டும், லட்சியத்துக்கு கடுமையாக உழைக்க வேண்டும், அடிப்படை கல்வி உங்களுக்கு வேண்டும், ஒழுக்கம் வேண்டும். இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உலகத்தை உங்களை யாருமே ஷேக் பண்ண முடியாது. உட்கார்ந்துருக்க வந்து நம்ம ஏழை குடும்பத்தை பிறந்திருப்போம், கிராமத்தில் பிறந்துட்டோம், அப்பா அம்மாவுக்கு படிப்பு இல்லை அப்படின்னு நிறையா நீங்கள் வருத்தப்படலாம். நீங்கள் அந்த மாதிரி வருத்தமே பட வேண்டாம், எந்த வருத்தமும் பட வேண்டாம். ஏன்னா உங்களை எல்லாம் விட மோசமான சூழ்நிலையில் நான் பிறந்தவன். நான் பிறந்தப்போ எங்கள் அப்பா எடுத்து போயிட்டார். எங்கள் அப்பா அந்த முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. 10 மாதம் குழந்தையாக இருக்கும்போது இறந்து போயிட்டார். அப்பா என்று நான் வந்து சினிமா தான் டைலாக் சொன்னேன். அப்பா என்று நான் யாரையும் கூப்பிட்டதே இல்லை. அம்மா வந்து 32 வயசுல உதவியானவங்க, காட்டில் பாடுபட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. எங்கள் ஊரில் வந்து குடித நீர் கிடையாது. குடிக்க தண்ணிக்கு வந்து 2 குடத்தை வந்து தகர குடத்தை சைக்கிளில் போட்டுட்டு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போய் கொண்டு வந்து அதுதான் பண்ணணும். ஊருக்குள்ளே கிடைக்கிற தண்ணியில் வந்து ஊருக்கு வரங்கிட்ட மாப்பிள்ளை கைகால் முகம் அலம்பிட்டுவான்னு சொல்லுவாங்க. குடிச்சிடுவான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குடிச்சிட்டு வரக்கு தண்ணி வசதி கிடையாது. வாரம் ஒரு வட்டம் குளிக்க முடியும். கைகால் முகம் அந்த தண்ணியை சாப்பிட்டு வாய் குடிச்சுன்னா சின்ன சவுரலாக வெளியே வந்துடும். அந்த குடித நீருக்காக நாங்கள் போராடிய ஊர். டாய்லெட் என்பது நம்ம படம் எடுத்துருக்காங்க, பையன் வந்து உட்காந்துருக்காங்க ஜோக்கர்னு. டாய்லெட் என்பது பெண்மணிகள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியும்
கிராமப்புறத்துக்கு குழந்தைக்கெல்லாம் தெரியும், சூரிய உதயத்துக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் சூரிய முன்னாடி தான் வந்து டாய்லெட் போகணும், எல்லாம் மறைவிடத்துக்கு தான் போகணும் பெண்கள். அப்படியே இன்னும் இந்த மண்ணிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அந்த மாதிரி ஊரில் தான் நாங்கள் பிறந்த பழம் தான். ஆண்கள் வந்து பத்திக்காட்டு சோழக்காட்டில் போயிடுவோம், ஆனால் பெண்கள் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் டாய்லெட் போகிற நிலைமை இன்னும் கிராமப்புறங்களே இருக்குது. அங்கே தான் நாங்கள் பிறந்த பழம் தான். கரண்ட்லாம் எங்கள் ஊரில் கிடையாது. சிம்னி விளக்கில் வந்து அரை அரைவக்கல்னு ராய்க்கல்னு சொல்லுவாங்க, அந்த கல் மேலே சிம்னி விளக்கை வச்சு அந்த வெளிச்சத்தில் தான் நான் எஸ்எஸ்எல்சி வரையும் படித்தேன். பள்ளிக்கூடம் கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கு எங்கள் ஊர்லேருந்து 1 கிலோமீட்டர் போகணும். ஜிடி நாயுடு பிறந்தூர், அந்த ஊரில் போய் தான் நான் படித்தேன். இப்போ பழையவேட் பள்ளிக்கூடம் 1 கிளாஸ்க்கு 1 ரூபா, 2 கிளாஸ் 2 ரூபா, 3 கிளாஸ் 3 ரூபா, 4 கிளாஸ் 4 ரூபா, 1 பவுன் வந்து 12 ரூபாய்க்கு விற்ற போது 1 கிளாஸ்க்கு 1 ரூபா, 2 கிளாஸ் 2 ரூபா, 3 கிளாஸ் 3 ரூபானா எங்கள் அக்காவுக்கு நான் படிக்கும்போது 3 கிளாஸ் அக்கா போனால் 3 ரூபா, நான் 2 கிளாஸ் 5 ரூபா, 5 ரூபா பவுன் 12 ரூபாய்க்கும் போது 5 ரூபா கொடுக்க முடியுமா? வேறு வழி இல்லாமல் 3 கிளாஸோட எங்கள் அக்கா நிறுத்திட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்கள் அக்கா சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. 71 வயசுக்கு படிக்கவே இல்லை, அந்த 3 கிளாஸோட முடிஞ்சு போச்சு. அந்த படிப்பு படித்தா கூட 4 கிளாஸ் படிக்கிறதுக்குள்ளேயே கால் வாய்ப்பாடு, அரை வாய்ப்பாடு, அரைக்கால் வாய்ப்பாடு, வீச வாய்ப்பாடு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த வாஜி அப்படி ஒரு மேதையை சொல்லி கொடுத்தாரு. இப்போ இங்கே உட்காந்துருப்பீங்க, வாத்தியெல்லாம் வந்து கல்யாண சாரையும் சேர்த்துக்கலாம், ஒரு பாக்கெட் பாக்கெட்டில் காசு வச்சுட்டு 100 ரூபா ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். கால் அரைக்கால் காசுக்கு 4 அரைக்கால் கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் இதை போட்டீங்கன்னா போகிற கூட 100 ரூபா கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். யார் வேணால் கல்யாணத்தையும் சேர்த்துங்க. 1/16 கால் அரைக்கால் காசுக்கு 4 அரைக்கால் கத்திரிக்காய், எல்லாம் சிரிக்காதீங்க, போகிற கூட கணக்கு போட்டு கூட 1 ரூபா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கணக்கு போடுங்க. 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய், இந்த கணக்கு எல்லாம் 4 கிளாஸ் போட்டு நான் எஸ்எல்சி போய் படித்தேன். 7 கிளாஸுக்கு 6, 7, 8 2.5 ரூபா அப்போ ஸ்கூல் ஃபீஸு, கவர்மெண்ட் ஃபீஸு. 8, 9, 8, 9, 10, 11 5.5 ரூபா ஸ்கூல் ஃபீஸ். அதை படித்து கடித்து நான் படித்தவன். அந்த காலகட்டத்தில் ஒரு புகைப்படம் எடுக்க முடியவில்லை, புகைப்படம் 5 ரூபா கொடுத்து குரூப் ஃபோட்டோ எடுக்க முடியல. அந்த ஏக்கத்தின் காரணமாகவே அந்த பள்ளிக்கு நான் போகிறதை தவிர்த்து 50 ஆண்டுகள் நான் படித்த ஒரு பையன், அதே ஸ்கூலில் படித்த ஒரு பையன் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு போனான். 50 ஆண்டுகள் அந்த பள்ளிக்கூட போகும்போது எனக்கு அந்த ஃபோட்டோ எடுக்க முடியலனு வருத்தம் வந்துகிட்டே இருக்கும். 50 ஆண்டுக்கு அப்புறம் கார்மேக மாவட்ட பற்றி ஸ்கூல் டைரக்டர் சொன்னாங்க, அந்த கார்மேக மாவட்ட சிஇஓ இருந்தபோது அவர் வந்து சொன்னார், அண்ணா அவர் தப்பு பண்ணுறீங்க, அரசு பள்ளிகள்லாம் வந்து உங்கள் தாத்தா பாட்டி மாதிரி, தாத்தா பாட்டியை வயசு நான் விட்டுருவீங்களா, தாத்தா பாட்டி கவனிச்சிக்க மாட்டேங்களா, தாத்தா பாட்டி கவனிச்சிக்கணும்னு சொல்லும்போது அந்த வினாடி 2007 50 ஆண்டுகள் பிறகு அந்த பள்ளிக்கு போய் அந்த மேடையிலே அனௌன்ஸ் பண்ணி முன்னாள் மாணவர்கள் இந்த பள்ளி தத்தெடுத்துக்கிறோன்னு சொல்லி 2007 தத்தெடுத்துக்கிட்டு எந்த ஊரில் எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் 25,000 ரூபா அந்த சூழல் முன்னாள் மாணவர் கலக்கத்துக்கு நீங்கள் முதல் செக் போட்டு அனுப்புங்க, செக் அனுப்பிட்டீங்கன்னா நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு எல்லா ஊர்லேயும் போய் மீட்டிங் பேசி நானே 18-20 லட்சம் ரூபா நான் வசூல் பண்ணேன். முன்னாள் மாணவர்களாக பணம் போட்டு நாங்கள் ஒரு 50-60 லட்சம் ரூபா வசூல் பண்ணோம். அரசாங்கம் ஒரு 50 ரூபா கொடுத்துச்சு. அங்கே அந்த பள்ளியை நான் 7 கிளாஸ் 8 கிளாஸ் படித்ததெல்லாம் கீழே போய் பார்த்தா சிமெண்ட்லாம் பேர்ந்து போயிருந்து, காரை பேர்ந்து போய் ஆட்டு குழுக்கு இருந்தது. நான் படித்த வகுப்புள்ள ஆட்டு குழுக்கையை பார்த்தேன், மேலே ஓடெல்லாம் உடஞ்சி போய் சூரிய வெளிச்சம் தெரிஞ்சுது. அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சட்டங்கள்லாம் மாற்றுறதுக்கு, கீழெல்லாம் சிமெண்ட் போடுறதுக்கு 5 வகுப்பறைகள் கட்டி, மேலே வந்து ஒரு 750 பேர் மாணவர்களும் ஒரு அரங்கம், இது மாதிரி பெரிய அரங்கம் ஒன்று கட்டி அந்த அரங்கத்துக்கு கீழே 5 வகுப்பறை, மேலே அரங்கம், அது சேர்லாம் வந்து சூர்யா கார்த்திகை வாங்கி கொடுத்தாங்க. அதை பண்ணி ஒரு 10 லட்சம் ரூபா டெபாசிட் போட்டு இவர் கல்யாணி சார் பண்ணுற வேலையை நான் வேறு மாதிரி வடிவத்தை பண்ணிக்கேன். சூரியை சுற்றி ஒரு 10-12 கிலோமீட்டருக்குள்ள உள்ள அரசு பள்ளியில் படித்து 1, 2, 3 அந்த ரேங்கில் வடக்கு குழந்தைகளை தேர்ந்து தேர்வு பண்ணி ஒரு 10 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணோம். கேஎம்சிஹெச்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கல்வி, அங்கே வந்து ஒரு மருத்துவமனை, கார்ப்பரேட் மருத்துவமனை கேஎம்சிஹெச்ன்னு, கோவை மருத்துவமனைன்னு. அவர் ஒரு நாள் அது சென்டர் வந்து ஒரு பிரான்ச் கிளையை வந்து சூரியை திறக்கிறேன்னு சொன்னார். நீதான் திறப்பிடா பண்ணால் வர முடியாது சொன்னேன். ஐயோ உங்கள் ஊரில் ஆஸ்பத்திரி கட்டுறேன் ஏன் ஏழை பாலை கேள்வி பண்ணுறேன், அதெல்லாம் முடியாது சொன்னேன், ஏதாவது கொடுன்னு சொன்னேன், என்ன வேணும்னு கேட்டால் நீ 10 லட்சம் ரூபா கொடுங்க கேட்டேன். 10 லட்சம் ரூபா கொடுத்தார். இப்போ அந்த சூரிய முன்னாள் மாணவர் கட்டளைக்கு 20 லட்சம் ரூபா, நான் போய்விட்டால் கூட 20 லட்சம் ரூபா பணம் இருக்குது, அதன் மூலமாக கிட்ட 1 லட்சம் சுவிச்சம் வருது. அதை அந்த 10 கிலோமீட்டர் வட்டாரத்தோட மாணவர்களே ஒரு 20 பேர் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். நாடானிக்கு போகிறேன் நான், அதாவது 5வது, 6வது ஆண்டு நாடானிக்கு போகிறேன். போயிட்டு வந்து அந்த 1.5 லட்சம் ரூபாய் வந்து இப்போ மாணவர்கள் பிரித்து கொடுக்க போகிறோம். இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, நீ எங்கே பிறக்கிறீங்க, ஏழையாக பிறக்கிறீங்க, எங்கள் அம்மா அப்பா படிக்கல, எங்கள் அப்பா நான் சாதாரண கிராமத்தை பிறக்கிறதோ ஏழையாக பிறக்கிறதோ படிக்காத தாயை பிறக்கிறது பாவம் சாவம் பண்ண நினைத்தால் அது வரம். அதுக்குள்ள ஒரு ஸ்டாண்டிங் உதாரணம் தான் நான். என்ன நான் ஒரு சாதாரண, நீ என்ன போல 100 மடங்கு நீங்கள் பெரிய இடம் வரலாம். சென்னை வந்தேன், 100 மடங்கு நீங்கள் வரலாம். 85 ரூபா ஒரு கல்வி பிச்சை எங்கள் மாமா போட்டார், 85 ரூபா கல்வி பிச்சை போட்டார். மெட்ராஸுக்கு வந்தேன், மெட்ராஸுக்கு வந்தோன்னே பட்ஜெட் போட்டேன், பட்ஜெட் போட்டால் போஸ்ட்மேன் வரான் மரியாதை கொடுக்கணும்ட்டு 2 ரூபா கொடுத்துருவேன். மணியார் கொடுக்கணும், மணியார் கொடுக்கணும்ல 2 ரூபா போஸ்ட்மேனுக்கு 2 ரூபா மணியார் கொடுக்க கொடுத்துருவேன். மிச்சம் வந்து ஒரே ஒரு நாளாக சாப்பிட போகிறோம். அப்போ அசைவம் வந்து
புகாரி ஹோட்டலில் போவேன், ஒரு டபுள் பிளேட் பிரியாணி வந்து 85 பைசா, அது ஒரு ஃபலூடா ஒன்று, ஒரு டபுள் ஆம்பட் எல்லாம் சேர்த்தா 2 ரூபாய்க்குள்ள வரும். அதுதான் அந்த மாதத்துக்கு வேண்டி எனக்கு திருவிழா சாப்பாடு. அந்த ஒரு மாதத்துக்கு நான் விரும்பி சாப்பிடுவது அது ஒன்று தான். அதுக்கப்புறம் 2 வேளை சாப்பாடுக்கு 28 ரூபா, அது புஸ்தகம் கீதா கேபிளையும் பூபதி கேபிளையும் வாங்கி பாக்கெட் போட்டுக்குவேன். பேண்ட் அண்ட் கேபிளில் 13 ரூபா, 13 ரூபாய்க்கு தான் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு வந்து அட்வான்ஸ் கட்டி அங்கே பேண்ட் கே சுற்றி குவார்ட்டரில் இருக்குது எல்லா வக்கீல் எல்லாமே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு சாப்பிட்டு மாஸ்க் கட்டி செட் பண்ணுவாங்க. அந்த பேண்ட் அண்ட் கேபிளில் 15 ரூபா அட்வான்ஸ் கட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஒரே ஆள் நான் தான். 50-60 வருஷத்தில் ஒரே ஆள். ஏன்னு கேட்டால் அந்த மாதம் முடிஞ்சு போகும்போது வந்து செட்டில் பண்ணுவீங்களே, நீ கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 15 ரூபா 18 ரூபா, அப்போ நீ செட்டில் பண்ணி தான் ஊருக்கு போகணும். அப்போ அது அது வரைக்கும் நீ கடங்காரன், அந்த ஓட்டனை கடங்காரன், அந்த 30 நாள் நீ கடன் வாங்கி சாப்பிட்றேன், அந்த சாப்பிட கூட கடன், அவன் கடன் கொடுக்குறான். அந்த மாதத்துக்கு எடுத்து செட்டில் பண்ணால் போனால் அவமானப்படுறதுக்காக முதல்ல 15 ரூபா அட்வான்ஸ் கட்டிட்டு, டே நீ தான்டா கடங்காரன், எனக்கு நீ சோறு போட்டான்னு சொல்லி 15 ரூபா கட்டிட்டு மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1 ரூபா 15 பைசா 1 ரூபா 50 பைசா மிச்சம் இருக்கு. என்ன அவன் கொடுக்கணும் நமக்கு என்ன கேட்டால், உள்ள ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன் நான், ஒரு 2-3 இட்லி ஒரு வடை ஒரு தோசை சாப்பிட்டாலும் அந்த 13 ரூபா அந்த கரெக்டாக 44 பைசா தான் வரும். இல்லை ஒரு பொங்கல் வடை சாப்பிட்டு வெறும் தண்ணி குடித்தாலும் அந்த 43 பைசா தான் வரும். எப்படி போட்டாலும் நீங்கள் அந்த எத்தனை வெரைட்டி சாப்பிட்டாலும் அன்னைக்கு பில்லு மட்டும் 40 பைசா தாண்டவே தாண்டாது, 50 பைசா ஒரு நாள் கூட சாப்பிட்றதில்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாதம் கடைசியில் பார்த்தோம்னா எங்கிட்ட பணம் அட்வான்ஸ் இருக்கு சார், உங்களுக்கு 1 ரூபா 1.5 ரூபா மிச்சம் போயிட்டு இந்த மேற்கொண்டு அட்வான்ஸ் அப்படி வாழ்ந்தவன் நான். இல்லை உனக்கு முடி வெட்டுறதுக்கு 75 பைசா சன்ஷைன் சலூன் இப்போ தான் முடிவிட்டாங்க, அது பாலாஜி சார் முடி விட்டாங்க, நாங்கள் போய் வெட்ட ஆரம்பிச்சு 75 பைசாவுக்கு தான் முடி வெட்டுவேன். சினிமாவுக்கு வந்து 3.5 ரூபா சினிமா பட்ஜெட், 4 சினிமா பார்ப்பேன், 4 சினிமா 3.5 ரூபாய் பார்க்க முடியுமா? நீ எவ்வளவு தெனாவிட்டு போய் 100 ரூபா விட்டு பார்க்குறீங்களே சார், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பார்க்குறீங்களே, 4 சினிமாவுக்கு சேர்த்து 3.5 ரூபா பட்ஜெட்டு, 80 பைசா தான் போவேன். இங்கிருந்து மினர்மா தியேட்டருக்கு எங்கள் வீட்டில் போக சைக்கிளுக்கு அம்மா வாங்கி கொடுத்து, இங்கிருந்து சைக்கிளில் போனால் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் போய் மினிமம் தேட்டர் 84 பைசா கியூ நின்றுருப்பேன். எப்பவுமே நமக்கு அதிசயம் இருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் எல்லாம் அதிசயக்காரங்க தான், நேராக போய் நின்று முன்னாடி பொண்ணு நின்றுருக்கு, அந்த பொண்ணு கொடுத்தோடனே டப்புனு முடிடுவான், 80 பேர் தீர்ந்து வச்சுருவான். நம்ம கோவம் வரும்ல, ஓ படம் பார்க்க போகிற கோவம் வரும்ல, கோவம் நமக்கு வரவே வராது, எருமசாணி மாதிரி நமக்கு கோவமே வராது, நேராக போயிடுவான். ஓ பரவாயில்லையா நீ முடிட்டானா, பரவாயில்ல பக்கத்தில் 9:33 வாபாவா போயா போயாண்டு போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வாரம் ஒரு மணி நேரம் முன்னாடி போய் அதே 80 பைசா நின்று அந்த 80 பைசா வாங்கி பார்ப்பேன். போதா குறைக்கு சைக்கிளோ படம் இங்கிலீஷ் வந்து விட்டோம், அது வந்து அடல் சுண்டி படம், அடல் சுண்டி பசங்களை போகக்கூடாது, அடல் சுண்டி படத்தை பார்த்தாங்க பிரமா படம் ஸ்விட்ச்காக்கு படம்ங்கிறான், நேராக ஒரு பென்சில் எடுத்து கருப்பு மஞ்சள் மீசையில் எழுதிட்டு ஆரம்பிச்சு மீசையில் எழுதிட்டு நேராக போனேன். எனக்கு போகாத நேரம் முதல் ரோடு டிக்கெட் கிடைக்குது, போய் நேராக உட்கார்ந்த உடனே அந்த மேனேஜர் கடுமையான மேனேஜர், அந்த சின்ன பசங்க பொடி பசங்க வந்தால் காதை பிடி திரி தூக்கி தூக்கி விட்டு தூட்டுருவான், வந்தா வந்தோடனே டாஸ் எடுத்து போட்டு பார்க்கறான், படம் ஆரம்பிச்சாச்சு, அந்த பர்சில் ஓடிட்டு இருக்குது, அப்படியே மூஞ்சி லைஃப் போயிட்டு போட்டு வந்து அப்படி பென்சில் எடுக்க கருப்பு மீ பேச அப்படியே வெள்ளை வச்சு கடிச்சிருந்தேன் கையாடுற அப்படின்னா கையெழுத்து பார்த்தா பென்சில் டாஸ்கர் வாடா அப்படி காலை பிடிச்சிட்டு திருத்துட்டு போய் வெடி விட்டு 80 பேர் துரத்தி விட்டான். அப்படியெல்லாம் நாங்கள் விடாப்படியா 4 படம் பார்ப்போம். அந்த அதை அப்புறம் பாக்கெட்டில் 4 நாள் வச்சு பேருக்குன்னா சைக்கிள் பஞ்சனா விட்றது, அப்புறம் 4 நாள் பஞ்சர் விடுவானுங்க. இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கிருந்து மகாலிபுரம் 56 கிலோமீட்டர் போய் அங்கே 5 அகரகாரம் இருக்கும், அந்த அகரகாரத்தை வந்து சாமி நீ உள்ளதான் விட வேண்டாம், உங்கள் திண்ணையில் வெடிதண்ணியில் படுத்துக்கணும்னு சொல்லிட்டு வெடிதண்ணியில் படுத்துட்டு 3 பேர் சைக்கிளில் போய் பப்ளிக் பிளேஸ் காலையில் 4 மணிக்கு வழக்கம் போல் நம்ம தான் வெளியில் போய் பழக்கமாச்சேன், வெளியில் போயிட்டு குளத்தில் கையால் அலம்பிட்டு குழாய் பைப்பில் மூஞ்சி கழுவிட்டு மாமல்லபுரம் கபே அந்த ஹோட்டல் டிஃபன் சாப்பிட்டு மகாலிபுரத்தை 3 நாள் தங்கி ஓய்வு வரைஞ்சிட்டு அங்கே திருக்கல் கூட சைக்கிளில் போவோம். போகிற வழியில் பேய் மழை பெய்யுது, வரைஞ்ச ஓய்வுனா காணா போகும்போது பஸ்ஸில் 2 பசங்க கூட வந்தாங்க, மட்டும் பஸ்ஸை நிறுத்தி சொல்லி தூக்கி பெயிண்டிங்கெல்லாம் போட்டு சைக்கிளில் போனால் அப்படி ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது வாயில், அப்படி தண்ணி மழை பெஞ்சு அட்டா மழை பெய்யுது, அதோட போய் திருச்சி கழுகு ஒன்று தங்கி அன்னைக்குன்னு பார்த்து கழுகு வர மாட்டேங்குது, எல்லாம் கழுகு தீனி வைப்பேன் நான் உட்காந்துக்கு அந்த பார்த்து கழுகு அன்னைக்கு வரல, சாமி பாபா பாங்கிற ஒரு கழுகு வரவே இல்லை, வேறு வழி இல்லாமல் அந்த திருக்கழு கொண்ட ஓவியம் வரைஞ்சி அந்த புஸ்தகம் இருக்குது, சார் கொடுத்த புஸ்தகம் இருக்குது வரைஞ்சிட்டு அங்கே திருக்கழு ஒன்று செங்கல்பட்டு, செங்கல்பட்டு இருந்து சென்னை 40 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் சைக்கிள் வந்துடும்போது ஸ்டாண்டர்ட் மோட்டர்ஸ் பக்கத்தில் கூட்டம் வச்சு, இந்த மாதிரி சாதாரண அப்படிலாம் கலவரம்லாம் கிடையாது சார், கூட்டம் எடுக்காது நீ கூட்டம்னு கேட்டால் சார் இன்னைக்கு ஆயுத பூஜைங்க இந்த பொடி கடலை பொடியும் இப்போ கொடுக்குறானாங்க, அப்போ நம்ம நின்று நின்று குக்கியூவில் நின்று கடலை பொடியும் வெட்டி போட்ட தேங்காய் சில்லு பாக்கெட் போட்டு அங்கிருந்து தாம்பரம் வழியாக சைக்கிளில் மெட்ராஸ் வந்துவேன். திருப்பதி போனேன், திருப்பதி போய் கட உற்சவம் ரத உற்சவம் டைமில் ரொம்ப கம்மியாக இருக்கும், 1.5 பேர் இருப்பாங்க மேலே, திருப்பதி மேல் திருப்பதி 1.5 பேர் இருப்பாங்க, இப்போ நின்றுட்டு இருப்பா கால் போட்டு ஏதோ 6:30 பார்த்தா ஒரு அடியில் படுத்துருப்பாங்க, ஏன்னா இடம் இல்லாமல் படுத்தாங்க உனக்கு, டே சந்திரசேகர நீங்கள் அதை படறான்னு சொல்லிட்டு நான் சந்திலேயே படுத்து 1 லட்சம் பேர் படுத்து போய் நடுவிலேயே ஆட் வந்த மாதிரி படுத்துட்டு காலை 4 மணிக்கு வந்து கை செம்பில் குடிச்சிட்டு அப்படியெல்லாம் மூவி வரைஞ்சோம். செங்கல்பட்டுக்கு செஞ்சி கோட்டைக்கு போனேன், தேசிகராஜி கோட்டைக்கு போனேன், படிச்சுக்க கதைக்கு போனால் வந்து ஓரணா ஒரு வடை
ஒரு அண்ணா உங்களுக்கு என்ன தெரியும், அம்மா வச்சாங்க ஒரு அண்ணாவுக்கு ஒரு ஒரு வடை இருப்பாங்க. அந்த வடை என்ன பண்ணிப்பேன்னா ஓட்டை பண்ணிப்பேன், ஓட்டை படி ஆக்கிடுவோம். வடை திக்கா போட்ட மாவு ஜாஸ்தி பிடிக்கும்ல, ஓட்டை விட ஆக்கிடு பாருங்க. இதோ இவ்வளவுதான் ஓட்டை, சுத்திலேயே மாவு இருக்கு, நடுவில் இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு. அந்த வடை அது ஒரு ஒரணா வடை, ஒரு ஒரு இட்லி, இதில் ரெண்டு இட்லி ஒரு வடையை சாப்பிட்டு தண்ணி குடிச்சா தண்ணி தாகம் பண்ணிக்காது, அவ்வளவு திக்கு வாட்டர். வாட்டர் கடினமான வாட்டர் செங்கல்பட்டுல போய் ராஜகிரி மலை மேல போய் மேல் பக்கம் போய் சேர்ந்த இந்த நாக்கு தள்ளி போச்சு. ரெண்டு வாட்டர்களை முடிச்சிட்டோம், கீழே வந்த கீழே வந்து சேர்ந்த உடனே ராஜகிரி மலைக்கு நாளைக்கு வயலாம் சொல்லும் போது அப்ப போர்மன் சொன்னான், மேலே போகும்போது அந்த பாம்பு போதில் இருந்து ஒரு ரெண்டு பேரும் வந்த விசேஷத்தை பாம்பு கடிச்சு போச்சு, கட்டுரி பாம்பு கடிச்சு போச்சு, ஸ்பாட்லேயே சேர்த்து போயிட்டான். எந்த ஒரு பசங்களை ஊர் போகணும்னா இதுங்க நாங்கள் நாளைக்கு போது ராஜகிரி மலைக்கு போறான், அங்கே செடி குடிக்கிற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு படுத்துக்கணும், ஓட்டலாம் கிடையாது, ஓட்ட கூட காசு கிடையாது. நேராக வந்து போர்மன் வீட்டில் படுத்தான். போர்மன் வீடு என்ன வீடு, சுத்திலே புல் இருக்குது, புல்லுக்கு நடுவில் ரெண்டு மூங்கல் குச்சி அடிச்சிருக்கிறாரு, மேலே மூங்கல வந்து பாயில் வந்து பாய் போட்டிருக்காரு, படலுமே கொஞ்சம் மறைச்சிருக்கிறாரு, உள்ள அவர் படுத்திருக்காரு ஒரு குச்சி நடுவில், இப்படி சாப்பிட்றமா இருக்குது, உள்ள பண்ணி குடிச்சுமா இருக்குது. உள்ள போய் உள்ள போன உடனே நானும் சந்தை சேர ரெண்டு பேரும் உள்ள படுத்துட்டோம். படுத்துட்டு காடா அவளுக்கு அடிச்சிருக்கு, நைட்டு 12 மணிக்கு யாரும் இப்படி இப்படின்னாங்க. முடிச்சு பார்த்தா இந்த சைஸ் பச்சை தவளை நாக்கு நக்கிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் வாழ்ந்துதான் அப்புறம் நடிகனான, அப்புறம் 192 படத்தில் நடித்தேன், 40 வருஷம் நடித்தேன், போதுன்னு முடிவு பண்ணேன், அப்புறம் படிக்கிறேன், பேச ஆரம்பிக்கிறேன். இந்த சாதனையெல்லாம் ஒன்றுமே இல்லை, 100% நீங்கள் இதை போல சாதிக்கலாம். அதுக்காக இத்தனை விஷயம் உங்களுக்கு இப்போ பொழுதுபோக்கில் ஏன் சொன்னோம்னா, அந்த கிராமத்தில் உள்ள பையன் மில்லுக்கு போச்சோம்னா, மில்லுக்கு போயிருந்தோம்னா மில்லுக்கு போய் எல்லாம் மில்லு போய் மூடிட்டாங்க, மில்லு போயிருந்தோம்னா மில்லுக்கு மேஸ்திரியாகி சேர்த்து போயிருப்பேன். சூரிய காத்தி வந்து எங்கள் ஊர் கோயில் பக்கத்தில் குட்டையில் தண்ணி குட்டையில் நீச்சல் அடிச்சிருப்பானுங்க, அந்த கோயில் பக்கம் ஆடுபாடு மையத்து போனாங்க. அவன் அதிர்ஷ்டக்கார பசங்க, இவனுக்கு வந்து பெரிய நடிகனாருக்கு அறக்கட்டு நடந்ததுக்காக நான் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ண வேண்டியது புரிஞ்சுட்டேன். அவளுக்கு நான் இவ்வளவு போராட்டம் பண்ணா தான் அவன் ஜூரியா இருக்கிறான், அப்புறம் காத்து இருக்கிறான், காத்துக்கு ஒரு பொண்ணு பட்டிருக்கா, நான் மிரட்டிட்டு இருக்கிற பொண்ணு அதுக்கு அம்மா மடியில் பட்டிருக்கு, அதனால மிரட்டுறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இவ்வளவு நெடிய வாழ்க்கை நீ வரணும், அது ஒரே விஷயம், நீங்கள் படிக்கின்ற கல்வியும் நீங்கள் கடைபிடிக்கின்ற ஒழுக்கம் தான், அந்த ரெண்டு தான் கடவுள். கல்யாண சாஸ்திரமா சொல்றேன், உங்களுக்கு கடவுளே வந்து கல்வியும் ஒழுக்கம் தான், அதை தொடர்ந்து கடைபிடிக்கும், வாழ்வாங்க வாழ்விடுக்க. நன்றி, வணக்கம்.